ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபே. இன்றைக்கி சென்னை கஃபேயில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாகவே குக்கரில் செஞ்சிடலாம். சரி, வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் உங்களோட வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வணக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வணக்கினா போதும். நம்ம வந்து இதை அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, போதும், எனக்கு வெங்காயம் வணங்கிருச்சு. குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 4 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை 2, அன்னாசி மொக்கு 2, மல்லி மொக்கு 2, இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வணங்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதும், மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தான் குக்கர் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். 1/4 கப் அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம வணக்கி வச்சோம்ல வெங்காயம், அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு தேங்காய், அதையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றி அரைக்க வேண்டாம், அப்படியே போட்டு அரைச்சிங்கனாவே சரியாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வெங்காயம் அரைக்கும் போது மசியாது சரியாக. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க வெங்காயத்தில். இப்போ நான் இதில் ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கறியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இதை குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசிலுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வரட்டும் அது. இப்போ எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 5 விசிலுக்கு தான் வச்சேன், அதை வந்து நான் ஒரு கடாய்க்கு மாற்றிடுறேன். நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கல கடாயில். இது வந்து நல்லா கொதிக்கணும், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகும், ஒரு கிரேவி மாதிரி ஆகும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, ஒரு 5-10 நிமிஷத்துலேயும் நமக்கு ரெடி ஆகிடும். கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணி வற்றினா மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வறுவல் ரெடி ஆகிடும். இது இப்படியே கொதிக்கட்டும். இப்போ எனக்கு நல்லா திக்காயிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். நாம் இதில் கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த அளவு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், நமக்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்து நல்ல திக் கிரேவியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த சிக்கன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.